பொம்மி சிதாசியர் இல்லை இன்னைக்கு என்னடா வந்து பார்க்கலாம் எப்போ சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லோன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த என்ன பிடிச்சிருச்சுன்னா அக் கண்ட பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆதரவு தாங்க நம்ம பூமி வந்து உட்காந்துட்டு இருக்கதாக பார்க்குறாங்க உங்களுக்கு நான் படையல் பண்ணணுன்னா விதவிதமாக சாப்பாடு வந்து செஞ்சிருக்கேன் அக்கா தயவு செஞ்சு மனசாரம் வந்து சாப்பிட்ணுங்கக்கா நான் செஞ்சால் படையலை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு இருக்கப்ப பாப்பா அக்கா போகலாம் வாங்க நான் உங்களுக்காக சமையல் செஞ்சுருக்கேன் அதை நீங்கள் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன என்னை இப்போ இப்படி மரியாதையாக சொல்லிகிட்டு இருக்கா அந்த மாதிரி சொல்லாதரா நீ எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சித்திராங்கிற குழந்தை அதாவது நம்ம பொம்மியாவி இப்படி சொல்லிகிட்டு இருக்கப்போ நீங்கள் யார் என்ன எதுந்தால் எனக்கு தெரியுமே அதனால்தான் உங்களுக்கு மரியாதையாக வந்து சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் தானே என்னோடய அக்கா அப்படி இருக்க சூழ்நிலை உங்களுக்கு தானே நான் மரியாதை செய்யணும் என்ன நல்லாமல் செய்ய போகிறேன் இனிமேட்டு நான் கண்ணாடியில் கண்ட விஷயத்த மட்டும் சித்தாத்த மட்டும் பார்த்துருந்தா இனிமேட்டு இப்படியெல்லாம் பேசுவோம் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு உன்னை காக்கா பிடிச்சி இவன் ஏமாத்த மாற்றா பார்க்குறான் ஏன்னா எங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வைக்கணும்னு நீ ஏதாவது ஐடியா பண்ணுவந்தான் இது மாதிரி செய்கிறா ஏய் நீ என்ன இருக்கேன்னு தெரியுதா உனக்கு குழந்தைகிட்ட போய் என்ன இல்லாமல் கையில் வந்து காலில் விழுவாத குறையாக வந்து பண்ணிட்டுருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா சித்தார்த்து வந்து திட்டுறாங்க நான் நேற்று அந்த கண்ணாடி வந்து எடுத்துருக்கக்கூடாது நீ தூக்கத்தில் இருந்து எழுந்திரிச்சப்ப நீ பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சேன்ல அது என் புத்தியை சேர்ப்பாலும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ராணி வந்து மனசில் அனுச்சிகிட்டு இருக்காங்க நான்லாம் அப்படியெல்லாம் பொய்யெலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லி சித்தார்த்து முன்னாடி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி ஒரு பக்கம் பாப்பா எனக்கு உன் மேலே சந்தேகமே இல்லை அதே மாதிரி உனக்கு என் மேலே சந்தேகம் இருக்கா எதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஒன்றுமே புரியலையே சந்தேகம் எப்படி இந்த இடத்துல வரும் அவளுக்கு மண்டேல வந்து அடிபட்டுச்சு இல்லை அந்த இருந்து பைத்தியம் பைத்தியமாயிட்டா இவளை நாளைக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் மண்டே வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கணுங்கிற மாதிரி சித்தார்த்த வந்து காவடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்னமோ ராணி சொல்கிறத பார்த்தா அன்பாக தான் தெரியுது இதில் எதுவும் நயம் வஞ்சகம் சூழ்ச்சியெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரில இருந்தாலும் பாப்பா இவ்வளாம் நம்பாதீங்க இவன் நம்பணும்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் இவர் ரொம்பவே மோசமான ஆள் சரி வாக்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து பாப்பாக்கா பாப்பாக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ராணி கீழே வந்து போகலாமே கீழேலாம் போவேணாங்கா கோலம் எப்போதும் போட்டு விளக்கி சாமி கும்பிடுவாங்கள அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க என்ன என்ன இங்கே போய் உட்கார வச்சிருக்க இல்லைக்கா நீங்கள் இங்கே உட்காந்தாதான் மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும்னு சொல்லி சுற்றி வந்து விளக்கேத்தி வச்சிட்றாங்க இந்த இலையில சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது இலையை திறந்து பார்த்தா எல்லாம் வந்து டசன் டசனாக கிடக்குது அந்த இடத்துல ஒவ்வொரு டிஷ்ஷும் என்ன ராணி ஒரு குழந்தை எவ்வளோ சாப்பிடணும்னு தெரியாமல் பேசிக் நாலேஜ் கூட இல்லாமையா அள்ளி இல்லி வச்சுருப்பேன் இவ்வளோ சாப்பிட்டா வேஸ்டாயிடாதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இவ்வளோ சாப்பிட முடியுமா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தட்டில் ஒவ்வொரு ஸ்பூனாக வச்சாலே ஏகப்பட்ட டிஷ் இருக்கும் போல இருக்குது இதில் எதுவும் விட்டுருந்தா சொல்லுங்கள் அதையும் நான் சட்டனோட செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நொடி பொழுதில்லை உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணா என்னால் இவ்வளோ சாப்பிட முடியாது சாப்பிட்ட வரைக்கும் சாப்பிடுங்கன்னு உடனே முட்டை ரெண்டு மூணு இது சாப்பாடு நாலு பருக்க சாப்பிட்டு எனக்கு போதுன்ட்டாங்க என்னது பொம்மி ஆவி தான் சாப்பிடுமா நான் நினைச்சா இது ஃபுல்லா இல்லை இதுக்கு மேலேயும் சாப்பிட்லாம் ஆனால் உனக்கு என் மேலே சந்தேகம் வந்ததுனால இப்படி செஞ்சிட்ருக்கியா இந்த இடத்துல எப்போதும் என்ன உட்கார அதான் அப்போ நான் ராணிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பொம்மி ஆவி திரும்பி வந்து ரூம்குள்ளே வந்துட்டாங்க எனக்கு என்னமோ ராணிக்கு உடம்பு செல்லம் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவள் அவ்வளோ சாப்பாடு சாப்பாடு வந்து சமைச்சு வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்கங்கிறா ஆறு முட்டை எல்லாம் வந்து டசன் டசனில் வைக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது டசன் டசனில் வைக்கிறாளா சரிப்போ நாளைக்கு முதல்ல அவளை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காட்டுறதுதான் முதல் வேலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப தமிழகி எங்கெலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தீவிரமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ருத்தனன் வரப்போகிறாங்க வரப்போறாங்க பொம்மியா எங்கே ஒழிஞ்சிருக்கான்னு நமக்கு தெரிய போகுது என்னமோ அந்த குழந்த மேலே தான் சந்தேகமாக இருக்குது குழந்தை குழந்த மேலையெல்லாம் சந்தேகப்படுறதுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி ரகுணன் கேட்குறப்ப மயக்கம் மறந்து கலந்தோம் ஆனால் அவள் மயங்கி விழுவே இல்லையே ஏகப்பட்ட பபில் வந்து நம்ம எல்லாம் வீசி வீசின்னு வீசிக்கிட்டு இருந்தா அது மட்டும் இல்லாமல் நக்கலா நீங்கள் இதே மாதிரி இன்னொரு வாட்டி கலந்து கொடுத்தீங்கன்னா நான் பபில் விடுறதுக்கு சரியா இருக்குங்கிற மாதிரி சொல்லி நம்ம அத்தையும் வந்து நடுங்க வச்சிட்டா அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம கொஞ்சம் உஷாராக தானே இருக்கணும் ஆமாம்மா நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒரு வயசான பெரிய ஒரு கிடப்பில் வந்து வராங்க அந்த இடத்துல ருத்ராங்கிற மந்திரவாதி அவங்க வந்து ஐயா ஐயான்னு சொல்லி உடுக்க வந்து அடிக்கிறாங்க சித்தார்த்த் வந்து வேக வேகமாக கீழே வந்துடுறாங்க உச்சகட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பொம்மி ஏன்னா ருத்ரன் வந்திருக்கிற விஷயம் வந்து நம்ம பொம்மிக்கு வந்து தெரிஞ்சிச்சு என்னது அக்கா என் மேலே கோபமாக இருக்காங்களா இவ்வளோ மறைக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க ராணி வந்து தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்காங்க என் மேலே தான் கோபமாக இருக்காங்க ஆனால் வந்திருக்கிற மந்திரவாதி மேலே தான் நம்ம பொம்மி அவை வந்து கோவமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சித்தார்த்தை வந்து கீழே கொடுக்குன்னு வந்தோன்னே என்ன நீங்கள் உடுக்க அடிச்சிக்கிட்டே இருக்கீங்க தயவு செஞ்சு உடுக்கெல்லாம் அடிக்காதீங்க நான் உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் ஒரு நாள்தான் செய்வேன் தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க ஏன்னு சொல்லி மரியாதையா சித்தார்த் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பேசுகிறாங்க போங்க ஏன்னு சொல்கிறேன்ல வேறு வீட்டு பக்கத்து போங்கண்ணா போக மாட்டிங்களா அப்படின்னு இருக்காங்க நான் ஒன்றும் யாசகம் கேட்கலாம் வரல நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கேட்குற குறியெல்லாம் நாங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லணும் வருது வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க நீ வண்டியை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது நான் சொல்கிறத கேட்டால் மட்டும் தான் போக முடியும்னு ஸ்டார்ட் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க திருப்பி வந்து உடுக்கறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏயா காசு தானே வேணும் இந்தாங்க நூறுரூவா வச்சுக்கோங்க தயவு செஞ்சு போயிட்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னேன் காசு யாருக்கையா வேணும் நான் உங்கள்கிட்ட காசு கேட்டேன்னா உன்ன வீட்டில் இருக்க ஒத்து மொத்த ஃபேமிலி வந்துட்டாங்க அப்புன்னு பார்த்து ரகுன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு ருத்ரன் மேலே மதிப்பு மரியாதையே போச்சு கடைசியில் பிச்சு எடுக்கிறவன் மாதிரி வந்திருக்கான் இவன் என்ன செய்யறதுக்காக வந்திருக்கான் ஒன்றும் புரியலையே காசு வேணும்னா நம்ம கொடுத்துருக்க மாட்டோமா ஆவி எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இன்னும் உன்னக்கூடிய சீக்கிரம் ருத்ரன் வந்து கண்டுபிடிக்க போறாங்க இந்த கெட்டப்பில தான் செய்ய போகிறாங்கன்னு சொல்லி எல்லாமே நேற்று வந்து தமிழ்நாட்டை வந்து சொல்லியிருந்தாங்க இருக்குது அதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க சரி பாப்போமா அரிசியை கொடுக்க சொல்றீங்க இந்த அரிசி வச்சு நமக்கு எதுவும் சித்து வேலை எதுவும் பண்ணிட போகிறாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகுரண்டிலேருந்து அந்த இடத்துல திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க எல்லாரும் வந்து அரிசி வந்து போடணும்னு சொன்னனால ராணி வந்து எல்லாருக்கும் வந்து அரிசி வந்து ஒரு படி நிறைய அள்ளி அள்ளி எடுத்துகிட்டு வராங்க எல்லாரும் அவங்க கை நிறைய வந்து போடுங்கன்னு சொல்லும்போது ராணி ஃபஸ்ட்டு போட வராங்க வயசானால் பெரியவங்கலேருந்து ஆரம்பிக்கட்டும்னு சொல்லி தாத்தா போடுறாங்க பாட்டி போடுறாங்க அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து வயசு வந்து கம்மியாகிட்டே வந்துகிட்டே இருக்கிறவங்களாம் இருக்காங்க எல்லோரும் வந்து அரிசி போட்டாங்க குழந்த ஒன்று இருக்கும்ல அந்த குழந்தைய வந்து அரிசி போட சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் குழந்தை இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் நான் போய் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ராணி மட்டும் கொடுக்கணும் போகிறாங்க நீ வாக்க வந்து அரிசி ஏதோ போடணுமா வந்து போட்டு விட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சின்னு ஒன்னே ராணி வந்து அப்போ பொம்மி குழந்தை வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி காட்டுறாங்க அந்த மாதிரி காட்டி எபிசோட் அல்டிமட்டாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்